உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இங்கு வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உழைக்கிறார்கள். அப்படி உழைக்கின்ற மனிதர்கள் எல்லோருக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இது மனித இயல்பு, இதில் ஒன்றும் தவறில்லை. இப்படி ஆசைப்படுகின்ற மனிதர்கள் ஒரு உண்மையை மறந்து விடுகிறார்கள். அவர்களது உடல் ஆரோக்கியத்தை பற்றி யாருமே சிந்திப்பது இல்லை. நமது உடலில் எந்தவிதமான நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மேலே நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனையையும் அனுபவிக்க முடியும். எனவே தனது ஆரோக்கியத்தில் ஒவ்வொருவரும் அக்கறை காட்ட வேண்டும். சத்தான உணவு, சுத்தமான உணவு, சுகாதாரமான சூழ்நிலை, இவைகள் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக இருக்க போதுமானது. இதோடு நமது மூளையையும் அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். உணவு சுற்றுச்சூழல்களினால் ஏற்படும் வியாதிகளை விட மூளை பாதிப்பால் ஏற்படும் வியாதி கடுமையாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்கள் மூளையையும் மனதையும் சாந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இயற்கை அல்லது மனமே மனிதர்களின் நோய்களை குணமாக்கிவிடும் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். உலகில் 4,448 வியாதிகள் இருப்பதாக வாழ்வியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த வியாதிகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது 3-3 தான். வாதம், பித்தம், கபம், இந்த மூன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று கூடினாலோ குறைந்தாலோ அது சம்பந்தமான வியாதி மேலோங்கி நமது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்றது. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக ஈடுபட்டு பணத்தை ஈட்ட முடியும். பணம் இருந்தால்தான் நீங்கள் சுகமான வாழ்வு வாழ முடியும். உங்கள் உடலில் ஏதாவது ஒரு உபாதை இருந்தால் அது மூளையை பாதிக்கிறது. நமது மூளைக்கும் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இது பலருக்கும் புரிவதில்லை. அதிர்ச்சிகரமான செய்திகள் நமது மூளைக்கு எட்டும் போது மூளையில் இருந்து வரும் அதிர்வலைகளின் மூலம் நமது நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு அது சில வியாதிகளை உருவாக்குகிறது. இதை டென்ஷன் என்று சொல்லி நாம் சும்மா இருந்து விடுகிறோம். நோய்க்கான காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்று வள்ளுவப் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். மனித இனம் தோன்றி பல லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்று வாழ்வியல் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மனித இனம் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி பெற்று நாகரீகம் அடைந்த மனிதன் நாகரீகம் என்ற பெயரால் பலவித நோய்களையும் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் வெற்றியை பெறுவதற்கு உங்கள் மனம் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் மனதை தயார்படுத்துவது ஒன்றும் கடினமான காரியம் இல்லை. முதலில் உங்களிடம் உள்ள பயம் என்னும் பகைவனை விரட்டி அடியுங்கள். இதை சொல்வதற்கு காரணம், நோய்களில் பல வகை இருந்தாலும் பயம் என்னும் நோய்தான் கொடியது. இந்த பயம் உங்களிடம் இருக்கும் வரை ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட உணர்வு ஒருபோதும் செயல்படாது. உடல் நலம் குறித்த பயத்திற்கான விதை ஒவ்வொரு மனித மனத்திலும் குடிகொண்டுள்ளது. கவலை, தூக்கமின்மை, ஏமாற்றம், இயலாமை போன்ற இந்த விதைகள் முளைவிட்டு வளரச் செய்கின்றன. நோய்க்கான காரணத்தை கண்டறிந்து அதை களைவதற்கு பதிலாக வலியில் இருந்து விடுபடுவதற்கு சிலர் மதுவையும் போதை மருந்துகளையும் பயன்படுத்துகிறார்கள். இது தவறு. நோய் வந்தவுடனே சரியான மருத்துவரை அணுகி நோய்க்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். முன்பெல்லாம் மருத்துவர்கள் நாடியை பிடித்து பார்த்து என்ன நோய் என்று கண்டறிந்து அதற்கேற்ப மருந்து மாத்திரைகளை கொடுத்து குணப்படுத்துவார்கள். ஆனால் இப்போது மருத்துவர்கள் கருவிகளை நம்பித்தான் இருக்கிறார்கள். ஆம், மென்பொருள்களே உடல் நோய்களை கணிக்கின்றன. இசிஜி, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என்று இன்னும் பல பல கருவிகள் மூலம்தான் என்ன நோய் என்பதையே அறிந்து கொள்கிறார்கள். இனி கருவிகள் இல்லாவிட்டால் மருத்துவத்துறையே மடிந்துவிடும் என்பதுதான் இன்றைய நிலை. மனித உடல் என்பது பலவித உறுப்புகள், எலும்புகள், நரம்பு, மூளை, தசைநார்கள், இரத்த நாளங்கள், இப்படி பலவித சுரப்பிகள் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உடல் உறுப்பும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் கொண்டது. அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றல்களும்
வெவ்வேறானவை. ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த உடல் உறுப்புகள் அனைத்தையும் மனம்தான் ஒருங்கிணைந்து செயல்பட வைக்கிறது. இறைவன் படைத்த அற்புதங்களில் இந்த மனித உடல் ரகசியம் மகத்தானவை. மற்ற ஜீவராசிகளைப் போல் நாம் அனைவரும் மூச்சு விட்டு கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மூச்சு விடுதல் என்பது வேறு, வாழ்தல் என்பது வேறு. இவை இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உள்ளன. மருத்துவமனையில் கோமா நிலையில், தன்னுணர்வற்ற மயக்க நிலையில் உள்ளவரும் மூச்சுவிட்டு கொண்டுதான் இருக்கிறார். நாமும் மூச்சுவிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கோமா நிலையில் இருப்பவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? நமக்கும் அவருக்கும் ஒரே வித்தியாசம், அவர் படுத்து கொண்டிருப்பார், நாம் விழித்து கொண்டே உண்டு உடுத்தி இப்படியும் அப்படியும் நடமாடிக்கொண்டே இருக்கிறோம். எனது இந்த வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னிக்கவும். உங்களை காயப்படுத்துவது எனது நோக்கமல்ல. எனது பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் தூண்டப்பட்டு மாபெரும் சாதனையாளராக உருமாற வேண்டும். அதுவே இறைவனுக்கும் இயற்கைக்கும் நான் அளிக்கின்ற கோடி சமர்ப்பணம். அதனால் நீங்கள் உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தி உங்களை பலம் கொண்டவராக மாற்றிக்கொண்டால் நாளடைவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களும் நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். எனவே நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் சரியான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உடலும் மனமும் இணைந்துதான் ஒரு செயலை தெளிவாக செய்ய முடியும். எனவே நமது வெற்றிகளையும் தோல்விகளையும் தீர்மானிப்பவர்கள் நாம் தான். நாம் பணக்காரனாவதும் ஆகாததும் நம் கையில்தான் உள்ளது. நாம் அறிந்தவற்றை முயன்று பார்த்துவிட்டு இது சரிப்பட்டு வராது என்று விலகினால் அதனால் நஷ்டம் நமக்குத்தான். நமக்கு கிடைத்த வாழ்க்கையே போதும் என்று சொல்வீர்களேயானால் அது உங்கள் உரிமை. அதை யாரும் தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து மடிந்து போவது வாழ்க்கையில்லை. நாம் இறக்கும் போது ஏதாவது ஒரு அடையாளத்தை இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டும். பணம் என்பது நம்மை வாழ வைக்கும், தாழவும் வைக்கும். அது அந்த பணத்தை கையாள்வதை பொறுத்துத்தான் நமது வாழ்க்கை அமையும். அதனால் பணத்தை எப்படி ஈட்டுவது, எப்படி கையாள்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் விருப்பமுடையவர்கள் எங்களது பயிற்சிகளில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வெற்றிகளையும் பெறலாம். இறைவனுக்கு நன்றி. என் பேர் பாலகிருஷ்ணன். நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். போன வருஷம் நான் A.L.Suriya சார்கிட்ட ஆன்லைனில் பயிற்சி எடுத்தேன், ஆழ்மன பயிற்சி. பயிற்சி எடுத்த பிறகு நான் பல மாற்றங்களை உணர்ந்தேன். பயிற்சி எடுக்கிறது முன்னுக்கு கடன் பிரச்சனை இருந்தேன். நான் லோட்ரி எடுத்திருந்தேன். லோட்ரி ஒரு எனக்கு 20,000 ரூபாய் கிடச்சிச்சு பயிற்சி எடுத்த பிறகு. அந்த காசை வச்சு கடனெல்லாம் கட்டினேன். இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். A.L.Suriya சார் கொடுத்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இந்த நேரத்தில் A.L.Suriya சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் முனைப்புடன் முன்னேற துடிப்பவர்கள், ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என நினைப்பவர்கள், சும்மா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. You have to take immediate action. செயல்படுபவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். அதற்கான பயிற்சி முறைகளை எனது ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு நீங்கள் நினைக்கும் வெற்றிகளையும் சாதனைகளையும் அடையலாம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் A.L.Suriya. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.